நம்ம நண்பன் நிகழ்ச்சியில செல்லக்குட்டி பகுதியில் வந்து கண்ணன் அவர்களோட செல்லக்குட்டியை தான் நம்ம பார்க்க போறோம். கண்ணன் அவர்கள் கிட்ட வந்து அவங்க செல்லக்குட்டி எப்படிப்பட்ட செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். உங்க செல்லக்குட்டியை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். இவனை பத்தி சொல்லணும்னா, இவன் வந்து ஒரு பெட்டு இல்லையா, எங்களுக்கும் இவன் செல்ல குழந்தை, எங்களுக்கு உண்மையிலே ஆம்பளை பிள்ளைங்க இல்லை, இவன் தான் என்னோட பிள்ளை. அப்படி இருக்கும் போது இவனை நாங்கள் ரொம்ப செல்லமாக வளர்ப்போம். இவனை நாயின்னு சொன்னால் பயங்கரமாக கோபம் வரும். இவனோட பேர் டாங்லி. இதுக்கு இப்போ எவ்வளவு வயசாகுது? 5 வயசாகுது. 5 வயசாகுது. ஆமா. அப்போ 5 வருஷமா உங்க கூடவே குழந்தை மாதிரி பாத்துட்டு வரீங்க அப்படினு சொல்லிட்டு சொன்னீங்க. சரி, உங்க செல்லக்குட்டிக்கான ஒரு தனித்துவம், மத்த செல்லப்பிராணிகளை கம்பேர் பண்ணும்போது உங்க செல்லக்குட்டிக்கு மட்டும் இது தனித்துவம் அப்படினா என்னன்னு சொல்வீங்க? தனித்துவம்னா, மற்ற டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலது நான்வெஜ் மட்டுமே சாப்பிடுவோம். இங்களா, இவர் வந்து எதை வச்சாலும், நாங்க சாப்பிடுற சாப்பாடு எதை வச்சாலும் சந்தோஷமா சாப்பிடுவார். ஓ, எது வச்சாலும்? எதை வச்சாலும் சாப்பிடுவார். ஆமா. விரும்பி சாப்பிடுறது அப்படினா? விரும்பி சாப்பிடுறதுனா வாழைப்பழம். ஓ, பழங்கள் சாப்பிடுவார். ஆமா ஆமா, பழங்கள், ஆப்பிளும் சாப்பிடுவோம், வாழைப்பழமும் சாப்பிடுவோம். ஆமா, அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம், பழம் ஐட்டம்லாம். ஒரு நாளைக்கு நீங்க உங்க செல்லக்குட்டியை பாத்துக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குவீங்க? இவங்கிட்ட நாங்க வீட்டுல இருக்கோம்னா இவங்க கூட தானே நாங்க விளையாடிட்டு இருப்போம். ஓ, நேரம் ஒதுக்குறதெல்லாம் கிடையாது? இல்ல, இவங்க கூட தான் நாங்க விளையாடிட்டு இருப்போம் முழு நேரமும். ஆமா, முழு நேரமும் இவங்க கூட தான் விளையாடிட்டு இருப்போம். குழந்தை மாதிரி பாத்துக்கிறீங்க இது. அதே சமயம் இதுவரையில நாங்க வந்து இவனை தனியா விட்டுட்டு நாங்க போனதில்ல. அப்படியே தனியா விட்டுட்டு போனாலும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இந்த ஃபேனை போட்டு விட்டுருவோம், இங்கேயேதான் படுத்து தூங்குவோம். ஏதாவது அவுட் போனோம்னா படிக்கட்டுல போயிட்டு மாடியில போயிட்டு ஏதாவது பண்ணிட்டு சைலண்டா வந்து படுத்துருவாரு. ஓ, யாரையும் பிரச்சனை, யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாரு, குலைக்க மாட்டாரு, சைலண்டா இருப்பாரு. அப்ப வந்து வீட்டுக்கு யாராவது தெரியாதவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பார்த்து குலைக்க மாட்டாங்களா? அப்படிலாம் இல்ல, தெரியாதவங்க வந்தா கண்டிப்பா விரட்டிட்டு போவானே. ஓ, ஆமா, விரட்டிட்டு போவான். சோ வீட்டுல யாரும் இல்ல அப்படின்னு சொன்னா அமைதியா இருப்பான். செல்லக்குட்டி வந்து யார்கிட்ட ரொம்ப செல்லம், உங்க கிட்டயா இல்ல உங்க மனைவி அவங்க கிட்டயா? என் கிட்ட தான். உங்க கிட்ட தான்? என் கிட்ட தான். ஆமா, முழு நேரமும் அவங்க தான் வீட்ல இருக்காங்க, அவங்க தான் பாத்துக்கறாங்க, அவங்க தான் சாப்பாடும் அவங்க தான் வைக்கணும். ஆனா உங்க கிட்டன்னு சொல்றீங்களே எப்படி? சோ இவன் வந்து யாரோ ஒருத்தர் மென்ஸ் பண்ணி அவன் இருக்கானோ அவங்க பின்னாடியே தான் சுத்துவான். அவங்க இல்லனா அவனால கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. ஓ, ஆமா, நான் கீழே இருந்துட்டு மேல போனேனா உடனே பின்னாடியே வந்துருவான், என்ன தேடிக்கிட்டு வந்துருவான். நான் மேல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னா தேடுவான், ரொம்ப தேடுவான். தேடிட்டு மறுபடியும் கீழே வருவான். அவங்க சொன்னாதான் உண்டு, அப்பா மேல இருக்காருப்பா அப்படின்னு சொன்னா மறுபடியும் வந்து பாப்பான். உங்களோட டாங்லி வந்து எதை விரும்பி சாப்பிடுவான்? வாழைப்பழம் நல்லா விரும்பி சாப்பிடுவான். முதல்லே சொன்னீங்க நீங்க வாழைப்பழம்னு சொல்லிட்டு, இப்ப கையில வந்து ஏதோ செவ்வாழை வச்சிருக்கீங்க, செவ்வாழை கூட சாப்பிடுவானா? நாங்க ரெகுலரா இதான் சாப்பிடுறது. இவனுக்குன்னு மாத்தி கொடுத்தா கூட அதை துப்பிடுவான். ஓ, அவனுக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா தெரியும். செவ்வாழை கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவான். இவனுக்காகவே நாங்க செவ்வாழை வாங்கினதா இருக்கு. இப்ப அதுக்குதான் நின்றுட்டு இருக்கிறதா? ஆமா, இப்ப அதுக்காக தான் ரெடியா இருக்காரு. குடுங்க சாப்பிடுறேன்னு பாத்து. பழம்னா ரொம்ப பிரியம். சாப்பாடே இல்லைனா கூட பழம் கொடுத்தா சாப்பிடுவாரு. முதல் முறையா வந்து நம்ம டாங்கிலி செல்லக்குட்டி வந்து செவ்வாழை பழத்தை அவ்வளவு விரும்பி சாப்பிடுறான். பாருங்களேன் எவ்வளவு அழகா சாப்பிடுறான்னு. ஐயா, நாங்க வந்து பொதுவா எல்லா செல்லப்பிராணிகளையும் பார்த்துருக்கோம், நீங்க வந்து எல்லாத்தையும் விட தனித்துவமா அவனுக்கு வந்து ஆடைகள் எல்லாம் தச்சு போடுறீங்களே, இது எப்போதுல இருந்து இந்த பழக்கம் எல்லாம் நீங்க எடுத்தீங்க? உண்மையா சொல்லணும்னா வந்து எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த பெட்டை வளர்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்ம ஆடை இல்லாமல் இந்த குழந்தைக்கு சட்டை இல்லாமல் நம்ம தூக்குறோன்னு வச்சுக்கிங்களேன், அவனோட முடியெல்லாம் நம்ம சட்டையில் ஒட்டிக்கும்.
அந்த ஒரு காரணத்தினால இவனுக்கு நாங்க டிரஸ் போட ஆரம்பிச்சோம். அவனுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும். அதுக்காக தான் நாங்க இவனுக்கு டிரஸ் போட ஆரம்பிச்சோம். செல்லப்பிராணியை வந்து நீங்க 5 வருஷமா வச்சிருக்கீங்க. அந்த 5 வருஷத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த காலம், உடல்நிலை சரியில்லாம போயிருக்கா, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இந்த மாதிரினா ஒரே ஒரு முறை தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஒரே ஒரு முறை தான், 5 வருஷத்துல ஒரு முறை. ஆமா, ஒரு முறை ஆயிருக்கு. அப்ப நாங்க பைக்லயே கூட்டிட்டு போயிரோம். ப்ளூ கிராஸ் கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். ஆமா, அதே சமயம் எதனால என்ன ஆச்சு? இந்த வீடு கட்டும் போது இந்த மணல் இருக்கு பாத்தீங்களா, இந்த மணல்ல அவனுடைய கால்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஆகி அவனுக்கு அந்த இடத்துல சின்னதா ஒரு கொப்பளம் மாதிரி வந்தது. ஓ, இப்ப வந்து இந்த பக்கோட இனத்துக்கு மட்டும்தான் அந்த மணல்ல ஒட்டினா அந்த மாதிரி ஆகுமா, இல்ல எல்லா நாய்களுக்கும்? இல்ல இல்ல இல்ல, பக்குக்கு தான் அந்த மாதிரி ஆகும். ஆமா, மத்த நாய் எல்லாம் பிரச்சனை இல்ல. சரி, உங்க செல்லக்குட்டிக்கு வந்து விளையாடுறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க? விளையாடுறதுக்குன்னு எதுவும் பயிற்சி கொடுக்கல, நாங்க தான் ஓடி பிடிச்சி இவங்க கூட விளையாடுவோம். ஓ, ஆமா. ஒரு 2 வருஷத்துல நான் பைக்ல வந்தேன்னா பைக் சாவிய கொடுப்பேன், அவன் பல்லல கடிச்சிட்டு நேரா உள்ள கொண்டு வந்துருவான். நீங்க வந்துட்டீங்க அப்படின்றதுக்கு ஒரு சந்தோஷம். ஹார்ன் அடிச்சா உடனே வெளியில வந்துருவான். எப்படி எந்த மூலையில இருந்தாலும் சரி, நான் 2 ஹார்ன் அடிப்பேன் இவனுக்காக, அடிச்சேன்னா உடனே வெளில வந்துருவான். அந்த சவுண்ட் வச்சு வெளில வந்துருவான். விளையாடுறதுக்கே நல்லா இருக்கும். இந்த செல்லக்குட்டி வளர்க்குறதால உங்களுக்கு ஏற்படுற மனநிறைவு என்ன? இது வந்து ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லலாம். நான் சபரிமலைக்கு போனேன்னா என்னை இவன் ஒரு வாரம் பார்க்காம இருப்பான். பார்க்காம இருப்பான்றதை விட பார்க்காம இருக்க முடியாது. வீடியோ கால் பேசி அந்த செல்போன்ல என்னோட முகத்தை பார்த்தா கொஞ்சம் ஹாப்பி ஆவார். இவர் நிஜமாவே ஒரு குழந்தை மாதிரி தான் வச்சு பாக்குறாங்க. குழந்தை விட்டுட்டு போறதுக்கு எங்களால முடியவே முடியாது. இப்ப கூட வந்து ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப கஷ்டமா போச்சு. வீடியோ கால் பேசி, வீடியோ கால்ல நான் இவனை பார்த்தாலோ இவன் என்ன பார்த்தாலோ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மன நிறைவா. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்பவே நன்றி ஐயா, உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி நன்றி. மக்கள் டிவி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. நம்மளோட கற்றுப்பழகு பகுதியில் வந்து ஸ்மார்ட் டாக் ட்ரெய்னர் சபரி அவங்க வந்து நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் ஐயா. பொதுவாகவே செல்லப்பிராணிகளுக்கு வந்து அடிப்படை பயிற்சிகள்லாம் நிறைய கொடுப்பாங்க, அதெல்லாம் என்னென்ன பயிற்சிகள், அதை நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவாகவே செல்லப்பிராணி அப்படின்னா நாய் வகைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வந்து டாக் ட்ரெய்னர்ஸ் தான், நாய்க்கு தான் நம்ம வந்து பயிற்சி கொடுக்குறோம். பேசிக் ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறுபடும். வீட்டுக்கு தேவையான பேசிக் ஒபீடியன்ஸ் இருக்குது, ஷோக்கு தேவையான பேசிக் ஒபீடியன்ஸ் இருக்குது, இது வந்து மாறுபடும். வீட்டுக்கு தேவையான பேசிக் ஒபீடியன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட் டவுன், சிட் ஸ்டே, டவுன் ஸ்டே, கெட் அப் ஸ்டே, அப்புறம் ஹீல் வாக், அதாவது இழுத்துட்டு போகாமல் கூட வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பயிற்சி பண்ணி கொடுத்துருக்கோம். வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம். ஷோஸுன்னு போனீங்கன்னா நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயிற்சி பண்ணிட்டோம். பொதுவாகவே செல்லப்பிராணிகளுக்குன்னு தனியாக போட்டிகள்லாம் சிலது வைப்பாங்க, அதுக்கு நீங்கள் எப்படி பயிற்சி கொடுக்குறீங்க, எப்படி நீங்கள் கற்றுக்கணும்? போட்டிகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகையான போட்டிகள் வந்து இங்கே நடந்துட்டு இருக்குது. இதில் வந்து ப்ரீட் ஷோன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஒபீடியன்ஸ் ஷோன்னு சொல்லுவாங்க, இது இல்லாமல் எஜிலிட்டின்னு சொல்லுவாங்க, ஃப்ளைபால்னு சொல்லுவாங்க, ஐபிஓஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது செல்லப்பிராணிகளுக்கு. நாங்கள் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீட் ஷோ அண்ட் ஒபீடியன்ஸ் ஷோ ரெண்டுமே வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ இவன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் ஷோலையும் வந்து வின் பண்ணியிருக்கான், ஒபீடியன்ஸ் ஷோலையும் வந்து நிறைய வின்னிங் பண்ணியிருக்கான். இப்போ ப்ரீட் ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குவாலிட்டிஸ் பற்றி வந்து அந்த ஷோ இருக்கும்.
இப்போ ஒரு ரிங்ல வந்து இவனை எடுத்துட்டு போறீங்கன்னா ஒரு ரவுண்ட் சுத்த விடுவாங்க. ஸோ கால்லாம் சரியா இருக்கா, ரெண்டு காலும் சரியா இருக்கா, ஒரு ப்ரீட் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு லேபரடோர் அப்படின்னு ஒரு ப்ரீட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த லேபரடோருக்கு கால் இப்படி தான் இருக்கணும், அந்த செஸ்ட் வைடு இப்படி தான் இருக்கணும், ஹெட் இவ்வளோ இன்ச்சஸில் இருக்கணும், டெய்ல் இவ்வளோ ஷார்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஒரு இது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டாக்ஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஜட்ஜுக்கு எந்த டாக் பிடிக்குதோ அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. இந்த எப்படியன் ஷோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போலீஸ் சைட்லலாம் நீங்கள் பார்க்கலாம், உட்கார்னா உட்கார், சிட் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, ஒரே இடத்துல படுத்துருக்கிறது, கடிக்கிற மாதிரியான பழக்கங்கள், சென்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம், அதை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒபீடியன்ஸ் ஷோன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கும் வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம், அதுக்கும் நாங்களும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், நிறைய வின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செல்லப்பிராணி வந்து வீட்டில் வளர்க்குறது அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை நீங்கள் தனியாக பயிற்சி கொடுத்து இந்த போலீஸ் நாய் டாக் எல்லாம் இருக்குமே அந்த மாதிரி நீங்கள் வளர்க்குறீங்களா? போலீஸ் டாக்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் டாக்ஸ் மாதிரி நாங்கள் வளர்க்கணும் அப்படின்னா போலீஸ் டாக்ஸ் மாதிரி நம்ம வளர்த்துக்கலாம். இப்போ போலீஸ் டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் போலீஸ் தான் வளர்ப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நிறைய பயிற்சிகள் வந்து கொடுப்பாங்க. போலீஸ் டாக்ஸ்னால் அவங்களுக்கு லேப்ரடார், ஜெர்மன் ஷெஃபர்ட், இப்போ வந்து நம்ம நாட்டு நாய்களையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ போலீஸ் டாக் மாதிரி பயிற்சி பண்ணி வைக்கிறது சினிமா ஷூட்டிங்க்கு நடிக்க வைக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த மாதிரி பயிற்சி பண்ணி வைக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு அந்த மாதிரி ஒரு பயிற்சி வந்து நமக்கு தேவை கிடையாது. நமக்கு வீட்டில் வந்து நல்லபடியாக இருக்கணும், நாய் வந்து ஆமாம் வீடு பாதுகாக்கணும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களே கடிக்காமல் இருக்கணும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவன் ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடாது. ஸோ வீட்டில் ஒருத்தர் அவன் இருக்கணுன்றதுக்கான பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்போ அதிகபட்சமாக எவ்வளோ பயிற்சிகள் கொடுத்துருக்கீங்க? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 13 வருஷமாக நாங்கள் பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு. ஸோ அதிகபட்சமானு பார்த்திங்கன்னா அதுக்கு நாங்கள் எண்ணிக்கை இல்லாமல் தான் இருக்கோம். இல்லை இப்போது இந்த செல்லப்பிராணிக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்க, என்னென்னலாம் தெரியும்? இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீட் ஷோக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்கோம், ஒபீடியன் ஷோக்கும் பயிற்சி கொடுத்துருக்கோம். போயிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிட்ட கொடுக்கறது, உட்காருனா உட்காடுறது, படுனா படுக்கிறது, உட்காந்துட்டு ஸ்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துலயே தான் இருப்பான், எங்கேயுமே போக மாட்டான். நம்ம திருப்பி சொன்னா மட்டும் தான் செய்வோமா இல்ல நாங்க சொன்னாலும் செய்வோம்? நீங்க சொன்னாலும் செய்வாங்க, நீங்க சொல்லி நாங்க சொன்னா ஆமா செய்வாங்க. பொதுவாகவே செல்லப்பிராணிகள் வந்து சிலது சொன்னால் உடனே கேட்கும், சில செல்லப்பிராணிகள் கொஞ்சம் நேரமாகி கற்றுக்கும், அதில் எந்த செல்லப்பிராணி வந்து எளிதில் கற்றுக்கும்? அதாவது டாக்ஸை பொறுத்த வரைக்கும், பொதுவாக டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. இதில் ட்ரைனிங் டெக்னிக்ஸுக்குன்றது எல்லா டாக்ஸுமே எளிதில் கற்றுக்குவாங்க. இதில் வந்து இப்போ நம்ம பசங்க வந்து ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, எல்லாருமே மனிதர்கள் தான் சரிங்களா. ஸோ அவங்களோட ஐக்யூ பொறுத்து தான் வந்து அவங்க கற்றுக்கிறது. ஒரு செல்லப்பிராணிக்கு வந்து நான் 10 தடவை சொல்லி கொடுத்தா கற்றுக்குறாங்க அப்படின்னா, இன்னொரு செல்லப்பிராணிக்கு ஒரு 20 தடவை சொல்லி கொடுத்தா கற்றுப்பாங்க. இந்த டைமிங் மட்டும்தான் வேறுபடுமே தவிர மற்றபடி எல்லாமே ஒரே விஷயந்தான், எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குற டெக்னிக் ஒரே விஷயந்தான். இதில் வந்து நம்ம வந்து அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டெக்னிக்ஸில் தான் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல்லப்பிராணியுமே சீக்கிரமாக கற்றுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரீட்டோ இல்லை ஃபுட்டோ வச்சு நம்ம பண்ணும்பொழுது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்பொழுது சீக்கிரமாக வந்து அதை கற்றுப்பாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஆமாம் அதை வச்சு நம்ம கற்றுக் கொடுக்குறோம், அதனால் எல்லா செல்லப்பிராணியுமே வந்து சீக்கிரமாக கற்றுப்பாங்க. இந்த மாதிரி நாட்டு நாய்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக கற்றுப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும், ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். புதுசாக எங்களை பார்க்கும்போது சேர்த்துக்க மாட்டாங்க எங்களை. ஸோ முதல்ல ஆமாம் கொஞ்சம் காமனாக இருக்கும், புதுசாக ஒரு ஆளை பார்த்த உடனே ஒரு பயம் மாதிரி இருக்கும். ஸோ உடனே நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கூட நம்ம கொஞ்சம் அந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்து பழகினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அவங்களும் கற்றுக்க ஆரம்பிச்சுப்பாங்க. இதில் இந்த ஜெர்மன் ஷெஃபர்டு, லேபரடார் இந்த மாதிரி வகையான டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஐக்யூஸ் வந்து நல்லாயிருக்கும், அவங்களாம் அவங்க டக்கு டக்குன்னு கற்றுப்பாங்க. இதே ஜெயின் பிரீட்ஸ், செயின்ட் பெர்னார்டு, கிரேடன் இந்த மாதிரி பிரீட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சீக்கிரம் கற்றுப்பாங்க, சில பேர் கொஞ்சம் லேட்டாக தான் கற்றுப்பாங்க. இப்போ ஒரு கமாண்ட் வந்து இவனுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் 50 தடவை 100 தடவை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கு நான் 20 தடவை சொல்லிக் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு ஒரு 50 தடவை 100 தடவை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது மட்டும் தான் வேறுபடுமே தவிர மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இன்றைக்கி இந்த செல்லப்பிராணிக்கு நீங்கள் என்ன பயிற்சி கொடுக்க போகிறீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஜிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷோ இருக்குது, அதில் வந்து ஹடில்ஸ் ஜம்பிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது.
ஸோ அது நம்ம எப்படி பண்ணலான்றது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். செல்லப்பிராணி வந்து இப்போ அந்த தடை தாண்டி போகிறது அந்த பயிற்சி நீங்கள் கொடுத்தீங்க, நாங்களும் பார்த்தோம். இதுக்கு வந்து எவ்வளோ நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இந்த பயிற்சிக்கு? இது வந்து ஒரு சில செல்லப்பிராணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் வரைக்கும் எடுக்கும். சில பேர் வந்து 5 நாள் 4 நாளில் கூட கற்றுப்பாங்க. இது நம்ம எடுத்த உடனே ஹைட்டாக நம்ம குதிக்க வைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா ஹைட்டாக வந்து அவங்க ஜம்ப் பண்ணுவாங்க. 6 அடியிலேருந்து 8 அடி மேலே வரைக்கும் அவங்க ஜம்ப் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும். இப்போ ஃபார் இது பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வந்து ஃபஸ்ட்டு இப்படி கீழே இருக்கும். முதல்ல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இது பண்ணுவோம். ஸோ இந்த ஹைட்டை வந்து அவங்க தாண்டிடுவாங்க. அவங்க தாண்டினதுக்கு அப்புறமா இந்த ஹைட்டை கொஞ்சம் நாங்கள் தூக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூக்கம், இப்போ வந்து கொஞ்சம் ஹைட் தூக்க போகிறோம். ஸோ இந்த ஹைட்டை அவங்க தாண்ட போகிறாங்க. அப் ஸோ இந்த ஹைட்டை அவங்க தாண்டிட்டாங்க. அடுத்த ஸ்டெப் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் நம்ம தூக்க போகிறோம். இது ரெடி, இது ரெடி. இன்னைக்கு இந்த கற்றுப்பழகு நம்மளோட நிகழ்ச்சியில வந்து நீங்க உங்க செல்லப்பிராணிக்கு கொடுத்த பயிற்சிகளை ரொம்ப அழகா தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. மக்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்லப்பிராணிகளோட பராமரிப்பு முறையை பத்தி என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது சொல்லுங்க. தோல் வியாதிகள் என்பது இந்த மாதிரி உஷ்ண சீதோஷ்ணை இடமுள்ள இடங்களில் அதிகமாக வரக்கூடியது. குறிப்பாக நம்ம வீட்டு நாய்கள், நம்ம செல்லப்பிராணிகள் நடக்கும்போது அவைகள் உலாவும் வீட்டுக்குள் பீனால் போன்ற மருந்துகளை உபயோகிக்கவே கூடாது. இப்போது பாருங்கள், இந்த இடமெல்லாம் எவ்வளவு தோல் சரும வியாதி வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். இது மிகவும் மோசமான சரும வியாதி. இப்படி இருந்தால் இது நமக்கும் தொற்றிக்கொள்ளக்கூட காரணம் உண்டு. இதை ஜூனோசிஸ் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஜூனோசிஸ் என்றால் மனிதரிடமிருந்து விலங்குகளுக்கும் விலங்குகளிலிருந்து மனிதருக்கும் வரக்கூடிய நோய். ஆகவே இந்த மாதிரி காரியங்களுக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்களை ஒவ்வொன்றாக உங்களுக்கு விவரிக்கிறேன். முதலாவதாக நம்முடைய செல்லப்பிராணிகள் உலாவும் வீட்டுக்குள் டெட்டால் போன்ற பொருட்களை வைத்து தரையை துடைக்கக்கூடாது. அவைகளுடைய பிஹெச் 6, செல்லப்பிராணிகளோட பிஹெச் 7 ஆகியால் நமது பிஹெச்சுக்கு தேவையான சோப்பு டெட்டால் போன்றவர்களை நாம் அதன் மீது தடவினோம் என்றால் அவைகளுக்கும் இந்த மாதிரி தோல் வியாதிகள் வர அதிகமாக இருக்கும். இரண்டாவது, நம்முடைய வீட்டை நாம் பராமரிக்கும் போது டாக் ஸ்க்ரப்பிங் வாஷிங் போன்றவை உபயோகித்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் இப்படிப்பட்ட இந்த வாஷ்களின் பிஹெச்சும் 7 தான். நியூட்ரல் பிஹெச்சில் இருப்பது நல்லது. இப்போ நம்ம வீட்டில் வந்து பொதுவாக பயன்படுத்துவோம் ஃபீனால், அதெல்லாம் அதுக்கும் இந்த மருந்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? நல்ல கேள்வி. பயன்படுத்தணும். நல்ல கேள்வி. ஏனென்றால் டெட்டால், நாம் உபயோகிக்கும் ஷாம்பு, நாம் உபயோகிக்கும் சோப் போன்றவை எல்லாம் 6 pH அசிடிக் எனப்படும் அமிலத்தன்மை கொண்டவைகள். நாய்களுடைய தோல் வந்து மனுடைய தோலை விட மிருதுவானது. ஆகவே அவைகளுக்கு நியூட்ரல் எனப்படும் சமவிகித கிருமி நாசினிகளையே பயன்படுத்த வேண்டும். பிஹெச் மதிப்பு 7. அதனால் இந்த மாதிரி நான் ஏற்கனவே காம்பிட்டு அந்த சொறி சிறங்கு போன்ற காரியங்கள் வராது. அப்படி இருந்தால் பார்த்தீர்களானால் அதன் சீவும் போது அதிகமாக முடி கொட்டும், அதிலிருந்து பொடுகு வரும், டேண்ட்ரஃப் எனப்படும் பொடுகு வரும். இந்த பொடுகு, இந்த முடி கொட்டுதல் எல்லாம் இந்த முடி எடுப்பதின் அடையாளம், இந்த சரும நோய்களின் அடையாளம். மட்டுமல்லாமல் இந்த சரும நோய்கள் வந்தால் நாம் சொல்கிறபடி மைதா சார்ந்த பொருட்கள், பிஸ்கெட், ரஸ்க், பொறை, பிரெட் போன்ற எந்த மைதா சம்பந்தப்பட்ட பொருட்களும் கொடுக்கக்கூடாது. அப்போ வேறு என்ன உணவுப் பொருட்களை கொடுக்கணும் அதுக்கு? நீங்கள் சிக்கன் நெக வைத்து ஆகாரத்துடன் கலந்து கொடுக்கலாம், அல்லது பெடிகிரி ராயல் கேனின் எனப்படும் சரிவிகித உணவுகளை கொடுக்கலாம், அல்லது உருளைக்கிழங்கை வேக வைத்து அரிசியுடன் சேர்த்து கொடுக்கலாம்,
கேரட்டை வேக வைத்து சாதத்துடன் சேர்த்து கொடுக்கலாம். இறைச்சியுடன் அரிசி, உப்பு, காரம், சர்க்கரை எந்த காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. அது மட்டும் அல்லாமல் மைதா, பிஸ்கட்ஸ் போன்றவை அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் நாய்களுக்கு வருகிற பிஸ்கட் அல்லது பூனைகளுக்கு வர பிஸ்கட்டை கொடுக்கலாம். போன்ற காரியங்கள் எல்லாம் இந்த மாதிரி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக வருமா. மட்டுமல்லாமல் அவைகளை வாரம் ஒரு தடவை நன்றாக குளிப்பாட்டி அல்லது மாதத்திற்கு வர 6 மாதத்துக்கு ஒரு தடவை முடியை எல்லாம் எடுத்து குளிப்பாட்ட வேண்டும். இப்போது இது வைத்தியத்துக்காக வந்திருக்கிறது. இப்போது என்ன பண்ண வேண்டும் என்றால் ஸ்கின் இன்ஜெக்ஷன் எனப்படும் பிரிட்னிசோலான் எனப்படும் ஒரு ஊசியை போடுவோம். அதுவும் இல்லாமல் பெட்டாடின் மற்றும் பென்சைல் பென்சோயேட் கலவையை எடுத்து உடம்பு பூர்வமும் தேய்த்து விடுவோம். மட்டுமல்லாமல் சிம்பாரிக்கா எனப்படும் ஒரு வெளிநாட்டு மாத்திரை இருக்கிறது, அதை கொடுத்தால் அந்த அரிப்பு எல்லாம் குறைந்துவிடும். அதையும் கொடுப்போம். மருந்து கொடுக்கறதா நீங்க சொல்றீங்கல்ல, இந்த மருந்து அதுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? இது பெட்டாடின் எனப்படும் கிருமி நாசினி, பென்சில் பென்சேட் எனப்படும் தோல் சம்பந்தமான மருந்து. இவைகள் இரண்டும் கொடுக்கும்போது அதில் உள்ள நுண்கிருமிகளெல்லாம் அழிந்து அந்த பொடுது, அரிப்பு போன்ற எல்லா காரியங்களும் மாறிவிடும். அந்த நாய்க்கு என்ன உணர்வு இருக்கும்? ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குமா? அதிகம் அரிக்கும். சாதாரண சமயங்களில் பார்த்தால் அரிக்கும், காலால் சொரிந்து கொண்டே இருக்கும். இந்த மருந்து போட்டவுடன் அதற்கு உடம்பு மிகுந்த குழந்தையாக நன்றாக. இந்த ஒரு முறை மட்டும் இதை பண்ணால் போதுமா இல்லை? இல்லைம்மா, இது கூட இதே மருந்தை அவர்கள் கையிலும் கொடுத்து அனுப்புவோம். அதை வைத்து அவர்கள் தினமும் பழக வேண்டும். என்ன ஒரு காரியம் என்றால் இந்த மருந்து போடும்போது குளிப்பாட்டக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு குளிப்பாட்டக்கூடாது. தொடர்ந்து அந்த மருந்தை போட்டு கூடவே அட்டராக்ஸ் எனப்படும் ஒரு மாத்திரையை கொடுப்போம். அது இந்த அரிப்பை மொத்தமாக குறைத்துவிடும். அந்த சிம்பாரிக்காவும் அட்டராக்ஸையும் கொடுக்கும்போது இந்த அரிப்பு முழுவதுமாக குறைந்துவிடும். மேற்கொண்டு வராமல் இருக்க நான் சொன்னபடி இந்த உணவு வகைகளை பின்தொடர்ந்தால் போதும். இன்னைக்கு நம்ம செல்ல பிராணிகள் பராமரிப்பு இந்த பகுதியில் வந்து செல்ல பிராணிகளோட சரும பாதிப்பு, அதை எப்படி தடுக்கிற வழிமுறைகள், அதை எப்படி பாதுகாக்கணும், அதெல்லாம் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி.